அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தற்போது COVID-19 அதிக அளவில் பரவல் இருப்பதனால் நிறைய செய்திகள் வந்து பெட் கிடைக்கல, ஆக்சிஜன் பெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலை செய்தி சேனலில் வருது. அதிகாரப்பூர்வமாக அரசு வந்து இதற்கென்று ஒரு வலைதளத்தை உருவாக்கி தனியார் மருத்துவமனைகளையும் அரசு மருத்துவமனைகளையும் மெர்ஜ் பண்ணி எவ்வளோ பெட் கரண்டாக அவைலபிள் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற டீட்டெயில் அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அப்டேட் பண்ணுறாங்க. அதில் அந்த ரெண்டு வெப்சைட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். COVID-19 வெப்சைட்டில் எவ்வளோ அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓரளவு 99% கரண்டாக அப்டேட் பண்ணுவாங்க, மற்றும் அவசர தொடர்பு எண்கள் உங்கள் மாவட்ட வாரியா இல்லை உங்கள் பகுதி வாரியா யாரை எமர்ஜென்சினா ஃபஸ்ட்டு எடுத்தாலும் டாக்டர் கன்சிடர் பண்ணலாம், அவங்க தொடர்பு எண்கள் மற்றும் வேக்சினேஷன் எங்கே நீங்கள் போட்டுக்கலாம், நியர்பையில் எந்த சென்டர் அவைலபிளாக இருக்குது, இத்தனை அனைத்து தகவல்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ட்ரோ கொடுத்துருந்தேன். யூடியூப்பில் போய் சிஎம்எஸ்எல் ஜான்சன் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய ஹோம்பேஜ் வரும். அதில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா என்னுடைய அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. ரேஷன் கார்டு சம்மந்தமாக 6 வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் சம்மந்தமாக, வெப்சைட் சம்மந்தமாக 69 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், COVID-19 குறித்து 28 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், எல்லாமே கண்டிப்பாக பிரயோஜனமாகும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கும் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்களும் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். மேலே வந்து ஹோம்பேஜில் அரசினுடைய முக்கியமாக மக்களுக்கு தெரிய வேண்டியதை இமேஜ் மூலமாக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த வெப்சைட்டில் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டையும் சேர்த்து நம்ம தகவல் தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, மருத்துவமனைகளில் கோவிட் பயன்பாட்டிற்குள்ள காலி படுக்கைகளின் விவரம் இந்த வலைதளத்தில் அந்தந்த மருத்துவமனைகளால் தினமும் பதிவேற்றப்படுகிறது. எனினும் சிகிச்சை பெறுவரின் சேர்க்கைகள் மற்றும் குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கையின் மற்றும் தன்மை காரணமாக படுக்கைகளின் இருப்பு நிலை அவ்வப்போது மாற்றத்துக்கு உட்பட்டது. காலி படுக்கைகளின் சமீபத்தை விருந்தினை அறிய சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வார் அறிவிக்கப்படுகிறது. இதில் ஆன்லைனில் ஓரளவு உத்தேசமாக கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போகிறக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு கூட ட்ரீட்மெண்ட் போகிறதா தான் போய்கிடுங்க. எதுக்கு இதில் நீங்கள் ப்ரைவேட்டாக அதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படி சொல்லலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருவேளை இடம் இல்லைன்னா கூட இதில் செக் பண்ணிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு எடுங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து COVID-19 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து அரசு பணம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு வந்து முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் அட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கணுங்கிற தகவலையும் குறிப்பிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் அட்டை எதுவும் எடுக்கலை, நீங்கள் எந்த இன்சூரன்ஸும் உங்கள் பேரில் இல்லைன்னா தயவுசெய்து உடனடியாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் திறந்த உடனே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த முதலமைச்சரின் காப்பீடு திட்ட அட்டையை அப்ளை பண்ணி வாங்கிக்கிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே அதை எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் காமிக்குது. இப்போ ப்ரைவேட் மட்டும் சூஸ் பண்ண உடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் வருது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய நார்மல் பெட் வந்து 25, வேக்கண்டும் 0 தான் இருக்குது. ஆக்சிஜன் பெட்டு 5, 0 தான் இருக்குது. ஐசியூ பெட்டு 00, டோட்டல் பெட்டு 30, பேக்கெண்ட் வந்து 0 தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மல் பெட்டு 5, பேக்கெண்டு 5 இருக்குது, ஆக்சிஜன் பெட்டு 20, அதில் ஒன்றும் இல்லை. ஐசியூ பெட்டு 3, அதுலேயும் 0 தான் இருக்குது. டோட்டல் பெட்டு 28, பேக்கெண்ட் இருக்குது, 5 பெட்டு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரைவேட் சூஸ் பண்ணோம். இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ சூஸ் பண்ணி பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இப்போ இதில் வந்துடுது. COVID-19 ரிலேட்டடாக உள்ளது. முக்கடலில் உள்ளது, ப்ளஸ் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே சித்தா மெடிக்கல் காலேஜ் நார்மல் பட்டு 200, அதில் அவைலபிள்
148 இருக்குது. மொத்தம் அவங்ககிட்ட ஆக்சிஜன் பெட் எதுவும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் பெட்டு 40 இருக்குது, அதில் 34 வேக்கன்ட் இருக்குது. டோட்டல் பெட்டு 100, மொத்தம் 36 வேக்கன்ட் இருக்குது. மாவட்டம் வாரியாக உங்களுக்கு ப்ரைவேட் கவர்மெண்ட் ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் இதில் இருக்குது லெஃப்ட் சைட்லேயே, அதை கால் பண்ணி தகவல் எதுவும் தெரிய வேண்டுமெண்டா கேட்டுக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து ப்ரைவேட் மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, stopcorona.tngovernment.in. இந்த வெப்சைட்டில் போனோன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இ பாஸ் அப்ளை பண்ணுறாங்க, இந்த இதில் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இ பாஸ் வெப்சைட் போயிடுது. லேப் எங்கெல்லாம் இருக்குது, COVID-19 வேக்சினேஷன் எடுக்கிறதுக்கு செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, இதை கிளிக் பண்ணலாம். இதெல்லாம் கொடுத்து வேறு தனியாக வீடியோ பதிவிடுறேன். இப்போ வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெட் ஸ்டேட்டஸ் மட்டும் இதை கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுது. இதில் வந்து எல்லா மாவட்டத்தினுடையதையும் மொத்தமாக வருது. நான் திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிடுதேன். ஷோ வந்து கவுண்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 100 கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான ஹாஸ்பிட்டல் இதை மொத்தமாக உங்களுக்கு காமிச்சிடும். இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, ரைட் சைடில் வந்து லாஸ்ட் அப்டேட்டட் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் கோவிட் பெட்டு மொத்தம் 30, ஆக்குபைடான இருக்கும்போது 1 பெண்டிங் இருக்குது. ஆக்சிஜன் பெட்டு ஃபுல் ஆகிட்டு, நான் ஆக்சிஜன் பெட்டு வந்து 12 0 தான் இருக்குது. ஐசியூ பெட்டில் 1 இருக்குது, வெண்டிலேட்டரில் 0 தான் இருக்குது. அவங்க டைம் வந்து கடைசி அப்டேட் பண்ணது 9:36. இது தூத்துக்குடின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். தூத்துக்குடியில் பர்டிகுலர் ஒரு ஹாஸ்பிட்டலில், சிட்டி ஹாஸ்பிட்டல், ஜெயஸ்ரீ, ரெண்டு ஹாஸ்பிட்டலில் உள்ள டீட்டெயில் காமிக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது, எடுத்து எதுவும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் கேட்டுடுங்க. இது போக தகவல்கள், கோவிட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், இது தொடர்பு எண்கள் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பகுதி வந்து திசைவிலை, ஸோ அதை சர்ச் பண்ணி பார்க்குறேன். திசைவிலைக்கு ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்காங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க கோவிட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்கு. உங்களுக்கு பர்டிகுலர் இந்த நம்பர்லாம் ரீச் பண்ண முடியலன்னா தாராளமாக எந்த நம்பரும் கான்டாக்ட் பண்ணணும். 104 24/7 இருக்கும். 104 கான்டாக்ட் பண்ணி எது அர்ஜென்ட்னா தகவலை தெரிஞ்சுக்கிடுங்க. இது போக வேக்சின், கோவிட் வேக்சின் நீங்கள் எடுக்கிற அந்த நியர்பையில் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னா அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. பேஜ் லோட் ஆகிட்டுருக்குது. உங்களுடைய பின்கோடு இதில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. இப்போ என்னுடைய பின்கோடை சர்ச் பண்ண என்னுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய APHC ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அங்கே அவைலபிளாக வேக்சின் சென்டர் இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அதனுடைய பின்கோடு நியர்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள இது வந்துடும். இல்லை மெயின் சிட்டி பக்கத்தில் உள்ள பின்கோடு சர்ச் பண்ணிங்கன்னா எங்கே உங்களுக்கு வேக்சின் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணிவிட்டு போகிற டீட்டெயிலை வந்து அடுத்த வீடியோவாக வெளியிடுறேன். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.